வணக்கம். இது ராஜ்ஜியம். காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்ஷிபா மருத்துவமனையில் 2 வாரங்கள் மேற்கொண்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு அங்கிருந்து இஸ்ரேல் படையினர் திங்கட்கிழமை வெளியேறியிருந்தனர். அந்த நடவடிக்கை வெற்றியடைந்ததாக ராணுவம் கூறினாலும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோரை மருத்துவமனையில் இஸ்ரேல் வீரர்கள் படுகொலை செய்ததாக சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. மேலும் இந்த 2 வாரங்களில் காசாவின் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மருத்துவமனைகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு உருக்குலைந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி திங்கட்கிழமை கூறியதாவது, காசா சிட்டியிலுள்ள அல்ஷிபா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வந்த ராணுவ நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. அதையடுத்து இஸ்ரேல் படையினர் அங்கிருந்து திரும்ப பெறப்பட்டனர். அந்த மருத்துவமனையை ஹமாஸ் அமைப்பினரும் மற்ற மதவாத ஆயுத குழுக்களும் தங்களது வடக்கு பகுதி தலைமையகமாக பயன்படுத்தி வந்தனர். அவர்களுடன் மருத்துவமனைக்குள் நேருக்கு நேர் மோத வேண்டிய நிலை ஏற்பட்டது. மருத்துவமனையில் பதுங்குமிடங்களை அமைத்துக் கொண்டு சில ஆயுத குழுவினர் அங்கிருந்தபடி சண்டையிட்டனர். சிலர் மருத்துவமனைக்குள் இருந்தபடியே இஸ்ரேல் படையினர் மீது குண்டுகள் வீசி தாக்கினர். இதனால்தான் அந்த மருத்துவமனை சேதம் ஏற்பட்டது என்று அவர் தெரிவித்திருந்தார். எனினும் இஸ்ரேல் தாக்குதலில் பல நோயாளிகள் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஏராளமான நோயாளிகளுக்கு மரண அபாயத்தை இஸ்ரேல் படையினர் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியது. இதுகுறித்து அந்த அமைப்பின் பொது இயக்குநர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையினால் அல்ஷிபா மருத்துவமனையில் பொதுமக்கள் 21 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அந்த மருத்துவமனையில் இன்னும் 100 நோயாளிகள் இருக்கின்றனர். அவர்களில் 28 பேரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதுகுறித்து சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பரை சங்கத்தின் பாலஸ்தீன பிரிவுக்கான செய்தி தொடர்பாளர் ரஜித் அல்நிம்ஸ் கூறுகையில், அல்ஷிபா மருத்துவமனையின் நிலவரம் மிக மோசமாக உள்ளது. அங்குள்ள மருத்துவ பணியாளர்களில் சிலர் கொல்லப்பட்டுள்ளனர், சிலர் துன்புறுத்தப்பட்டுள்ளனர், சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இஸ்ரேல் படையினர் முற்றுகையிட்டிருந்த இந்த 2 வாரங்களில் மருத்துவ பொருட்கள் மட்டுமன்றி உணவு, குடிநீரை கூட இஸ்ரேல் படையினர் மருத்துவமனைக்குள் அனுமதிக்கவில்லை. இந்த நடவடிக்கையின் போது மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் இஸ்ரேல் படையினர் படுகொலை செய்ததாக அங்கிருந்தவர்கள் கூறினார் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அல்ஷிபா மருத்துவமனையில் சுமார் 400 பேரை இஸ்ரேல் படையினர் கொன்றதாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர். எனினும் இந்த தகவலை நடுநிலை ஊடகங்களினால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நுழைந்த ஹமாஸ் படையினர் சுமார் 1160 பேரை படுகொலை செய்தனர். உயிரிழந்தவர்களின் மிக பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர இஸ்ரேலிலிருந்து சுமார் 250 பேரை ஹமாஸ் அமைப்பினர் பணிய கைதிகளாக பிடித்து சென்றனர். அவர்களில் சுமார் 130 பேர் இன்னும் ஹமாஸ் படியில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினரை ஒழித்து கட்டுவதாக கூறி காசா பகுதியில் இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. பின்னர் தரைவழியாகவும் தாக்குதலை நடத்தி முன்னேறி வந்த ராணுவம் காசா நகரை கைப்பற்றி அல்ஷிபா மருத்துவமனைக்குள் நுழைந்தது. இதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அதே மருத்துவமனை குறிவைத்து இஸ்ரேல் தற்போது கடந்த மாதம் 18ஆம் தேதி மீண்டும் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. காசாவில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போது 32,845 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அந்த பகுதியின் சுகாதாரத்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த 24 மணி நேரமாக நடத்தி வரும் தாக்குதலில் 63 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனையடுத்து காசா பகுதியில் இஸ்ரேல் கடந்த 178 நாட்களாக நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 32,845 அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை 75,392 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வழியில் சிரியாவில் உள்ள ஈரானிய துணை தூதரகம் ஒன்றின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சிரிய தலைநகர் டமஸ்கஸிற்கு மேற்கே உள்ள பகுதியொன்றில் கட்டிடம் ஒன்றுக்கு முற்றாக தரைமட்டமான நிலையில் காணப்படுவதை காண்பிக்கும் புகைப்படங்களும் காணொலிகளும் வெளியாகியிருக்கின்றன. ஈரான் ராணுவம் தன்னுடைய தளபதிகள் 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது.
பிரிகேடியர் ஜெனரல் முகமத் ரேசா ஐகேடி இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பலியாகியுள்ளார் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் துணை தூதரகத்தை இலக்கு வைத்ததாக சிரியா தெரிவித்துள்ளது. இதேவெளியில் உடனடியாக போரை நிறுத்தி அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என போப் பிரான்சிஸ் காசாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஈஸ்டர் ஞாயிறு பண்டிகை விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, காசாவிற்கு மனிதாபிமான ரீதியிலான உதவிக்கு அணுகலை உறுதி செய்ய வேண்டும். கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கைப்பற்றப்பட்டுள்ள பணிய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மேலும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என மீண்டும் ஒருமுறை அழைப்பு விடுக்கின்றேன். இதனால் குழந்தைகளின் கண்களில் நாம் எவ்வளவு துன்பங்களை காண்கின்றோம். அந்த போர்க்களத்தில் குழந்தைகள் புன்னகைக்க மறந்துவிட்டார்கள். இது வருத்தத்திற்குரிய விடயமாகும். எனவே போரை நிறுத்துமாறு நான் காசாவிற்கு அழைப்பு விடுக்கின்றேன் என போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். இதேவெளியில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக பெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த போராட்டமானது கடந்த 30ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன்போது டெல்லாவில் ஜெருசலேம், சிசேரியா ரனானா, ஹெஸ்லியா ஆகிய நகரங்களில் வீதிகளில் இறங்கிய போராட்டக்காரர்கள் காசாவில் உள்ள அனைத்து பணிய கைதிகளை மீட்டு கொண்டுவர வேண்டுமென கோரியும் பிரதமர் நெதன்யாகு பதவி விலகுமாறும் பொது தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சென்று அலுவலகங்களை முற்றுகையிட முயன்றபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஜெருசலேமில் பிரதமர் நெதன்யாகு வீட்டிற்கு முன்பு ஏராளமானோர் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. வீதிகளில் பொருட்களை போட்டு தீ வைத்து போராட்டக்காரர்கள் கொளுத்தியமையினால் பரபரப்பு நிலவியதாக கூறப்படுகின்றது. இதேவெளியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு மேற்கொள்ளப்பட்டு குடலிறக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரினுடைய உடல்நிலை சீராக உள்ளது. அவர் மருத்துவமனையிலிருந்து தன்னுடைய அன்றாட பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஜெருசலேமில் உள்ள ஹடாசா மருத்துவ மையம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று பிரதமர் நெதன்யாகுவிற்கு வெற்றிகரமாக குடலிறக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பின்னர் நெதன்யாகு சுயநினைவுடன் இருப்பதாகவும் குடும்பத்துடன் உரையாடி வருவதாகவும் அவர் குணமடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பிரதமர் நெதன்யாகுவிற்கு எதிராக போராட்டங்களும் வலுத்து வருகின்றன. இனி என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.